ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி சக்ஸஸ்லேருந்து ஏஞ்சல். இந்த வீடியோவில் நம்ம போகிறோம்னா சிந்து சமவெளி நாகரிகம் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 2 வர அப்லோட் பண்ணிட்டேன், 1 & 2. இது பார்ட் 3. வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வரீங்கம் பார்க்கலாம். மொத்தம் 2 பார்ட் ஏற்கனவே நான் போட்டேன், இது 3வது பார்ட் பாருங்கள். சில்டே அப்படிங்கிற ஒரு ஆதர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் அதிக மக்கள் தொகை இருந்திருக்காங்க. பல்வேறு தொழில் புரிவோர், வணிகர்கள், பணியாளர், குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடுகள், கலை வடிவங்கள் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகர்களே வணிகம் செஞ்சு தான் பெருவாரியாக வாழ்ந்திருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதில் வந்து உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் அப்படின்றதுக்கு நகரங்கள், நகராட்சி முறையை வந்து பயன்பாடு வந்து இருந்திருக்கு. மைய அரசுனா மொகஞ்சு தாரோவில் நம்ம மைய அரசு அப்படின்னு படிச்சிருப்போம், அந்த மாதிரியும் எங்கள் நகர நாகரிகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 3 விதமாக பார்க்க போகிறோம். என்னென்னா, பொழுதுபோக்கு, மருத்துவம், அடுத்து இறந்த உடலை அடக்கம் செய்தல். ஸோ பொழுதுபோக்கு அப்படின்னா அவங்க என்னன்னா, பகடக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் ஆடுவது, இதுதான் அவங்களுடைய சாதாரண பொழுதுபோக்காக இருந்திருக்கு. அப்புறம் சதுரங்க அட்டை வந்து எதனால செஞ்சுருக்காங்கன்னா, மரத்தால் செஞ்சுருக்காங்க. சதுரக காய்கள் வந்து களிமண்ணால் செஞ்சுருக்காங்க. அப்புறம் களிமண்ணால் நிறைய பொம்மைகளும் அவங்க செஞ்சுருக்காங்க. இசை நாட்டியத்தில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்காங்க. அப்புறம் காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பு, இது எல்லாமே உங்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம். மருத்துவம்னா கட்டில் அப்படிங்கிற ஒரு மீன் வகையை, அதிலிருந்து தான் அதோடைய எலும்புலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மான், காண்டாமிருகம், எலும்பு, அதனுடைய எலும்புகளையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து நிறைய மருந்துகளை வந்து செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பவளம், வேப்பந்தலையிலிருந்தும் நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா மருந்துகள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இறந்த உடலை அடக்கம் செய்தல். அது 3 விதமாக இறந்த உடலை வந்து அடக்கம் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உடலை வந்து புதைச்சிருக்காங்க, புதைக்கும் முறை. அடுத்து 2வது வந்து எரிஞ்சு போன உடல்லிருந்து அதோடைய பாகங்கள் எல்லாம் எடுத்து ஒரு தாளிகை, அப்படின்னா தாலி அப்படின்னா அவங்களுடைய இதில் வந்து ஒரு நம்மளுடைய இதுனா மட்பாண்டம், அந்த மட்பாண்டத்தில் வச்சு அதை வந்து அப்படியே உங்க புதைச்சிருக்காங்க. 3வது உள்ள மெத்தட் எப்படின்னா, ஊருக்கு, அதாவது ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஊருக்கு புறம்பா தூக்கி போட்டு கழுகு, அப்புறம் காக்கா, அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மீதி எலும்பு தோளுமா இருக்கிறத எடுத்து அவங்க வந்து அந்த தாளிகள் அதன் மூலமா போட்டு அதுக்கு உள்ள என்னெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவு வகைகள்லாம் வச்சு அவங்க வந்து அதை புதைச்சிருக்காங்க. அப்படி 3 விதமா அவங்க வந்து புதைப்பு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, எலும்புகளை மட்டும் மண் தாளிகள்ல வைத்து குடுவையில வச்சிருக்காங்க. அடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ண உணவுப் பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, தாளிகள் வந்து அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி, இந்த ஏரியாலாம் அவங்க வந்து தாளிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழகத்துல வடக்கு தெற்கு ஏரியால உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்து வெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டன. ஸோ இதில் வந்து ஒரு உடன்பாடு இருக்கு, சிந்து சமவெளிக்கும் தமிழகத்துக்கும் ஒரு உடன்பாடு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பொருளாதார வாழ்க்கை முறை. ஸோ இந்த பொருளாதார வாழ்க்கை முறையில உள்நாடு வெளிநாடு வணிகம் வந்து வணிகம்தான். ஸோ காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கு இந்தியா, மேற்கு ஆசியா, மத்திய ஆசியா, இதில் எல்லாமே வணிகம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் சுமேரியா, எகிப்து போன்ற வெளிநாடுகள்லாம் வணிகத்தில் வந்து பொருள் ஈட்டி வாழ்ந்துருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னலாம் அவங்க வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து விவசாயம். விவசாயம்னாலே வேளாண்மை, அதாவது கோதுமை, பார்லி, நெல், இந்த பயிர் வகைகள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம தானிய களஞ்சியம்னு ஒரு களஞ்சியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கழிவு நீர் வடிகால் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நிலத்தை வந்து இரு வழியா உழுவதற்கு காளிபங்கன் அந்த ஏரியாலதான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. காளைகள் வந்து வேளாண்மைக்கும், ஒட்டகம், எருமை அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வேளாண்மைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டகம், காளை, எருமை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீர் வந்து சிந்து நதியில இருந்து பெறப்பட்டதுனால அவங்களுக்கு நீரை பத்தி எந்த கவலையும் இல்லை, தண்ணி பத்தி. கலப்பை வந்து அருவாள், சிந்துவெளி மக்கள் வந்து வேளாண்மைக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீட்டு விலங்கு. வீட்டு விலங்குனாலே என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பசு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம், அப்புறம் பூனை, மான், மயில், வாத்து, கிளி, குதிரை வந்து உறுதிப்படுத்த முடியவில்லை.
அடுத்து வேட்டையாடுதல், யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை, அப்புறம் வந்து விலங்குகள் முத்திரை இருந்ததுனால அவங்க வந்து இதெல்லாம் வேட்டையாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தோல், முடி, எலும்பு இதெல்லாம் விற்று அவங்க வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன கருவியெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கோடாரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்பு, வில், இது எல்லாமே இந்த வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உலோகங்களும் தாது பொருட்களும். ஸோ இந்த உலோகங்கள் அப்படின்னாலே தங்கம், வெள்ளி, பித்தளை இந்த மூணும் ரொம்ப அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உலோக பொருட்கள் அப்படின்னா செம்பு, வெண்கலம் அதான் அவங்க மெயின் இது. அப்புறம் போர்க்கருவிகள் வந்து முதன்மை தொழில் வந்து பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போரில் வந்து கோடாரி, ஈட்டி, வில், அம்பு, கதாயம், கவன், கத்தி, அப்புறம் ஈட்டி முனையை வந்து கூர்மையாகவும் அகலமாகவும் இருந்திருக்கு. அப்புறம் செலவக கத்தி வந்து ரெண்டு பக்கமுமே நன்கு தீட்டப்பட்டிருந்திருக்கு. இரும்பின் பயன் அவங்களுக்கு தெரில. ஸோ மண், கற்கள், தந்தம், செம்பு, பித்தளை இதெல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்புறம் வணிகம், வணிகம் வந்து நில வணிகம், நீர் வணிகம் அப்படின்னு செஞ்சுருக்காங்க. பண்டமாற்று முறை, மாட்டு வண்டியை வந்து நிறைய தடவை யூஸ் பண்ணுறத தெரிஞ்சிருக்கு. தென் பாரசீகம், ஈராக்கு, சுமேரியா, சிரியா, எகிப்து தரைவழியில் 3000 தொலைவுக்கு அவங்க வந்து வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீர் வழியில் வந்து சிந்து ஆற்று வழியே படகு போக்குவரத்து, உள்நாட்டு வணிகம், ப்ரோச், காம்பி துறைமுகம். அடுத்து அளவீடுகள் வந்து எடை கற்கள் அளவீடுகள், நிலத்தை அடி முறை மூலமாக அளந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குச்சிகள் கிடைத்துள்ளன சான்று. தமிழகம் வந்து நிலம் அளக்க வெண்கல அளவுகோல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் அவங்க வந்து நிலம் வந்து நல்ல மேஜர் ரோலை வந்து பிளே பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்ட்டில் சமயம் மற்றும் வழிபாடை பார்ப்போம். யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.